வணக்கம். இன்றைக்கு முள்ளங்கி கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். கீரைகள் என்றாலே ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்தவை. அதிலும் முள்ளங்கி கீரையில் எண்ணற்ற சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதிக அளவில் உள்ளன. முள்ளங்கி கிழங்கை பயன்படுத்தும் அளவிற்கு யாரும் அதன் கீரையை அதிகம் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் முள்ளங்கியை விட பல மடங்கு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதன் கீரையில் நிறைந்துள்ளன. இக்கீரையில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, தாதுச்சத்துக்கள், நார்ச்சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக முள்ளங்கியை விட அதன் கீரையில் விட்டமின் சி 6 மடங்கு அதிகம் உள்ளது. இந்த முள்ளங்கி கீரையை சூப்பாகவோ கூட்டாகவோ பொரியலாகவோ ஏதாவது ஒரு வடிவில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு நோய் பாதிப்புகளை குறைக்க உதவும் முள்ளங்கி கீரையை அடிக்கடி உட்கொண்டு வருவதால் கிடைக்கும் முக்கியமான 13 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. சர்க்கரை நோயாளிகளுக்கு முள்ளங்கி கீரை சிறந்த உணவாகும். இக்கீரையை சர்க்கரை சத்து உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளித்து உடற்சோர்வை குறைக்கிறது. 2. முள்ளங்கி கீரை குறைந்த கலோரிகளை கொண்டது. இது உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்களுக்கு சிறந்தது. இக்கீரையை சூப்பாக செய்து அருந்தி வரும்பொழுது இதில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை படிப்படியாக குறைத்து வெளியேற்ற செய்கிறது. இதன் மூலம் அதிக உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது. 3. முள்ளங்கி கீரையில் விட்டமின் ஏ அதிக அளவு உள்ளது. கண் பார்வை அதிகரிக்கவும் கண் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கவும் இக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம். 4. சிறுநீரக நோய்களை குறைத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி கீரை. இக்கீரையை கஷாயம் செய்து அருந்தி வரும்பொழுது சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் படிப்படியாக நீங்கும், சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கும், சிறுநீரக வீக்கத்தை குறைக்கச் செய்யும். இக்கீரை சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டதால் சிறுநீர் அடைப்பு, நீர்க்கடுப்பு பிரச்சனை இருப்பவர்கள் முள்ளங்கி கீரையை சிறிதளவு பார்லி அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாக செய்து அருந்தி வரும்பொழுது இப்பாதிப்புகளை குணப்படுத்த உதவும். மேலும் இக்கீரையை அடிக்கடி சேர்த்து கொண்டால் சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்யும். 5. நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தவும் சுவாசப்பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை வெளியேற்றவும் முள்ளங்கி கீரை சிறந்தது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நுரையீரலில் உள்ள நுண்கிருமி தொற்றுக்கள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து நுரையீரலை சுத்தப்படுத்த உதவும், நுரையீரல் தொடர்பான நோய்களை குறைக்கச் செய்யும். 6. கால்சியம் குறைபாட்டை சரிசெய்யும் தன்மை கொண்டது முள்ளங்கி கீரை. இதில் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி போன்றவை நிறைந்துள்ளதால் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கிறது. இக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் எலும்பு தேய்மானம், வாதம் தொடர்பான நோய்கள், மூட்டுவலி, வயதாவதால் ஏற்படும் கால்சியம் குறைபாடு போன்றவற்றை தடுத்து எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது. 7. கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மிகவும் நல்லது முள்ளங்கி கீரை. கர்ப்பிணி பெண்கள் இக்கீரையை உணவில் சேர்த்துக்கொண்டால் இதில் நிறைந்துள்ள ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்து, விட்டமின்கள் போன்றவை வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை, எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு உதவுகிறது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிப்பதற்கும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. 8. முள்ளங்கி கீரை கல்லீரலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக கல்லீரலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றவும் மஞ்சள் காமாலை நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகிறது. 9. வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது முள்ளங்கி கீரை. இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து குடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து மலச்சிக்கலை குணப்படுத்துகிறது. மேலும் பசையின்மை, செரிமான கோளாறு, வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகளை குறைத்து செரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது. 11. முள்ளங்கி கீரை நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து நரம்புகளின் வலிமைக்கும் ஆண்மை குறைபாட்டை சரி செய்யவும் உதவுகிறது. 12. முள்ளங்கி கீரையை எடுத்துக்கொள்வதால் சருமத்தில் ஏற்படும் அலர்ஜி, அரிப்பு, விஷக்கடி போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. இதன் இலைகளை அரைத்து அதன் பசையை சரும நோய்களின் மீது தடவி வருவதன் மூலமும் இப்பாதிப்புகளை குறைக்க செய்கிறது. 13. முள்ளங்கி கீரை பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. மேலும் இதில் நிறைந்துள்ள அதிக அளவு விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் உடலில் உள்ள கிருமி தொற்றுக்களை தடுத்து நோய்களின் தாக்கத்தை குறைக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது. இவ்வாறு முள்ளங்கி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் பெற்று ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது.
முள்ளங்கி கீரை பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.